हाई माय डियर फ्रेंड्स वेलकम टू अर्बुदम व्लॉग्स நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பலா கொட்டையை வச்சு வடை செய்ய போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் ஒரு நாலு உங்களுக்கு வந்து காரம் நல்லா பிடிக்கும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம் எந்த அளவு கப்பல நான் வந்து கல்லப்பருப்பு எடுத்துக்கிட்டனோ அந்த கப் நிறைய பலாக்கொட்டை அதை வந்து நல்லா நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஆவி பறக்குது அப்படினு இப்போ அதையும் நான் அந்த மிக்ஸில போட்டு நல்லா நைஸா தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்க போறேன் இப்போ இத நம்ம எப்படினா அரைச்சிட்டு பாப்போம் இப்போ வந்து நான் பலாக்கொட்டை வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் எப்படி அரைச்சிட்டேன் பாருங்க ஆல்ரெடி இந்த கிண்ணத்துல வந்து பருப்பு அரைச்சது எடுத்து வச்சிருக்கேன் அது கூட இதையும் சேர்த்துக்க போறோம் பாருங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கணும் பாப்போம் நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை பூண்டு நச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்க்க போறோம் இப்போ நான் அதுல ஆல்ரெடி வெங்காயம் போட்டுட்டேன் அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை அடுத்து நம்ம நச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல பூண்டு அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் நீங்க பூண்டு சேர்த்தீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம பூண்டு போடுறோம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா பிசைஞ்சு வச்சுக்குவோம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி வடை செய்யறதுக்கு இது மாதிரி டிஃபரண்டா நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படினா நம்ம குழந்தைகள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நமக்கு உருண்டை உருட்றதுக்கு எந்த அளவுக்கு வருது அப்படினு அவ்வளவுதான் அடுத்து நம்ம இது வந்து எண்ணெய் காய வச்சு அதல போட்டு எடுத்துருவோம் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு அதல நம்ம போட போறோம் இது மாதிரி நீங்க லேசா வடை மாதிரி தட்டி போட்டாலே போதும் நான் வந்து அதுல லேசா மஞ்சத்தூள் போட்டுட்டேன் பட் ஆனா நான் உங்களுக்கு அத காமிக்க மறந்துட்டேன் ஏனா அந்த பலாக்கொட்டையோட கலர் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்கும் அந்த கலருக்காக நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் இப்போ நம்ம 4 போட்டுறோம் இது லேசா சூடானதுக்கு அப்புறம் நீங்க பரட்டி போடுங்க நீங்க போட்ட உடனே பரட்டினீங்க அப்படினா உடனே உங்களுக்கு உடைஞ்சிடும் அதே மாதிரி நீங்க ஹையில வச்சு செஞ்சீங்க அப்படினா சீக்கிரம் வந்து உங்களுக்கு செவந்திடும் ஆனா உள்ள வந்து வேகாம இருக்கும் அதனால மீடியம்ல வச்சுக்கங்க சிம்லயே வச்சிராதீங்க சிம்ல வச்சீங்க அப்படினா அதிகமா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் நீங்க இது மாதிரி ஈவினிங்ல வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட இத வந்து செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க எப்படி செவந்திருக்குன்னு இது மாதிரி செவந்தாலே போதும் நம்ம எடுத்துறலாம் எப்படி இருக்கு பாருங்க இப்ப நம்ம இத எடுத்துறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த வடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்குமே யாரும் வந்து பலாக்கொட்டையில வந்து வடை செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா செஞ்சு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம வந்து அடுத்த பேட்ச் போடுறோம் இந்த வடை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். இதெல்லாம் நல்லா சவக்கட்டும். இப்போ நான் அரைச்சு வச்சிருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்க போறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு பலாக்கொட்டை வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அற்புதம் வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.